ஸோ கைஸ் நான் சொன்ன வந்து த பெஸ்ட் ஆண்டர்பிரனர் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான் அங்கே சாப்பிட்ற ஒரே கடை அப்படி சொல்ல மாட்டேன் நிறைய கடை அதில் ஃபேவரட் கடை இதுதான் நானும் விஜயெல்லாம் வந்து நாங்கள் வந்து வைரஸ் ஸ்டுடியோ வச்சுருக்கும் போதெல்லாம் வாரத்தில் நாலு நாள் வந்து இந்த கடையில் சாப்பிடுவோம் நாங்கள் நம்ம கடையில் இருக்கிற சேவை எங்கேயுமே சாப்பிட்ருக்க முடியாது நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க கிடைக்காது அக்கா இன்னும் ரெண்டு பட்டர் சேவைக்கா ஸோ ஆஃப்டர் ஹெவி டின்னர் நாங்கள் வந்து டெசர்ட்டுக்கு போகிறோம் ஒரு நல்ல டெசர்ட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சிபி விலாக் இன்னைக்கு வந்து உள்ள ஜஸ்ட் ஒரு நார்மல் கேஷுவலான விலாக் என்னன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஷிப்லேருந்து வந்திருக்கான் லைக் சைலிங் போயிட்டு ஒரு 10 months கழிச்சு வந்திருக்கான் ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் எங்கள் யூஸ்வலான அஸ்மாஸ்துமான கடை எங்கள் அக்கா கடையில் வந்து போய் சாப்பிட்றது ஸோ அந்த கடை என்னன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் ஃப்ரம் ரோட் சைட்லேருந்து இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பெரிய கடை வரைக்கும் போட்டாங்க ஸோ யூஸ்வலாக நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு மந்த்லி ட்வைஸ் வந்து போவோம் ஸோ அவன் வந்து கேட்டால் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு ஸோ அது இல்லாமல் ஏதோ ஃபோனெல்லாம் வாங்கணும்னா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இந்த விலாகோட லைக் அம்சங்கள் ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத பாருங்க ஹே டியர் ரோஷன் வெல்கம் பேக் டு கோயம்புத்தூர் ஸோ நம்ம பிளான் என்ன இப்போ சரி ஓகே ஃபோன் பார்க்குறோம் எங்கே போய் பார்க்குறது இப்போ ஸோ சாம்சங் போய்ட்டு அந்த கடைக்கு போகிறோம் ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க ஸோ கைஸ் என்னாச்சுன்னா நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஷோரூம் கூப்பிட்டு போனோம் அங்கே வந்து அவன் கேட்ட மாடல் வந்து இல்லைன்ட்டாங்க ஸோ வேறு ஏதாவது கடைக்கு போய் அந்த கடையிலே போய் கேட்டோம் அங்கேயும் இல்லை நாங்கள் ஸோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் என்ன பண்ணோம் தெரியாமல் சாப்பிடவே டைரெக்டாக வந்ததெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட வந்துட்டோம் ஸோ இதுதான் நான் சொன்னேன் எங்கள் அக்கா கடை நான் சொன்னேன்ல லைக் ஃப்ரம் ரோட் சைட்லேருந்து இவ்வளோ பெரிய கடை வந்திருக்காங்க ஸோ வாங்க போகலாம் யாரு எங்க இருந்தீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ கேட்டினா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் பாத்தேன் என்ன வயசு 10 வயசா நம்ப மாட்டாங்க உன்னோட வயசு என் கடை உனக்கு இப்ப என்ன வயசு எனக்கா 26 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
அந்த வண்டில வந்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சு இன்னும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். சாப்பிட்டே இருக்கான். வீட்டுக்கே போகல. நானே விஜய் எல்லாம் வந்து நாங்க வந்து வைரஸ் ஸ்டுடியோ வச்சிருக்கும் போதெல்லாம் வாரத்துல நாலு நாள் லிட்டரலா நாலு நாள் ஏன்டா ரோசன் நாலு நாள் வந்து இந்த கடையில சாப்பிடுவோம் நாங்க. வீட்டுல திட்டு வாங்கியிருக்கு இவங்கனால திட்டு வாங்கினதெல்லாம் நிறைய நிறைய நாள் உண்டு. வீட்டுல எப்பவுமே சாப்பிடாம இந்த கடையில சாப்பிட்டு போறதுக்கு உங்க கடையில என்னன்னா ஃபேமஸ் சொல்லுங்க. என்னன்னு சொல்றது எல்லாமே ஃபேமஸ் நான் சொல்லுவேன். டைம்ல வந்து நான் மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்திருப்பேன். நல்லா கரெக்டா செய்யுங்க. இப்போதான் நீங்க வந்து கரெக்டா பேசணும் சொல்லுங்க. இப்ப யாவார்த்தையும் பார்க்கறத நான் எப்படி சொல்றேன். தம்பிக்கா பண்ண மாட்டீங்க. இமோஷன் ஓ டாம் இட். எங்க கடை வந்து 28 வருஷம் ஆச்சு. நாங்க வட்டி கடை தான் வச்சிருந்தோம். நம்ம தம்பி மாதிரி இருக்கிற பசங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம அக்கா கடைன்னு ஒரு பேரே கொண்டு வந்தாங்க. இவங்க மாதிரி நிறைய பசங்க நம்ம சிபி மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாம் சிபி சிபி ஆயிர முடியுமா? எல்லாம் சிபி ஆயிர முடியும். கரெக்டா சொல்லுங்க. அத கரெக்டா அதான் தெளிவா சொல்லுங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து வந்து என்னை பத்தி பெருமையா பேசுங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கு. பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிற என்ன நீ இப்படி சொல்லிட்டு நீ நேத்து உனக்கு தெரியும். கரெக்ட் தான்க்கா. கடையில என்ன ஃபேமஸ் சொல்லிருங்க. நம்ம கடையில வந்து பட்டர் சேவை, முட்டை சேவை, தக்காளி சேவை நம்ம கடையே ஃபேமஸ் தான். நம்ம கடையில இருக்கிற சேவை எங்கேயுமே சாப்பிட்டுருக்க முடியாது. நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க, வெளிநாடு வேணாலும் போயிட்டு வாங்க, எங்க வேணாலும் கிடைக்காது. நம்ம பட்டர் சேவை, முட்டை சேவை, இதுல வேற பட்டர் முட்டை கொத்துன்னு ஒன்று இருக்குது. அது வந்து இதை விட சூப்பரா இருக்கும். நம்ம கோயம்புத்தூர்ல வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாலும் நம்ம கடையில சாப்பிடாம போவாங்க. தேடி கண்டுபிடிச்சு கேட்டு போவாங்க. ரோட் சைடு கடை வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே அங்கதான் விரும்பினாங்க.
இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் என் கடைக்கு வசதி பண்ண மக்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இனி நிறைய மக்கள் இதை பார்த்து இன்னும் வரணும். லொகேஷன் போட்டுறேன். காசுக்காக உழைக்கல, உண்மையா அவங்க வந்து மனசார சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு ஆசீர்வாதம் பண்ணி போறாங்களா, அதுவே பெரிய வளர்ச்சி தான். கரெக்ட், அதான் சாப்பாடு பிசினஸ் அதுதான் கரெக்ட். சரியா? ஓகேக்கா. ஓகே பாய். எப்படி இருக்கு டேஸ்ட்டு? ஆ நைஸ். ஆஃப்டர் 6-10 மந்த்ஸ் சாப்பிட்றேன். நைஸ் ஃபுட் தான். கப்பலில் கிடைக்குமா உங்களுக்கு இந்த மாதிரி கப்பல்? அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருக்காங்க. எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஹைல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆண்டா கடை கூப்பிட்டு வருது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழக்கம். யாராச்சும் நெல்லுது கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு வருவோம், வேறு ஊர்லேருந்து வந்தாலும் கூப்பிட்டு வருவோம். இதுதான் எங்களோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபுட் ஸ்பாட். ஃபேவரட் பட்டர் சேவை. திஸ் இஸ் பட்டர் சேவை. சம்மர் டேஸ்ட் சார் கூப்பிட்டு வந்து தான் குட்டி பிடிக்கும். This is butter podi. Butter podi dosa. This is also famous. இது நிறைய சட்னி இருக்குது, பட் ஸ்டில் எப்படி சட்னி அந்த பட்டர் சேவை வந்து மோசம் சார், மேக்ஸ் த பெஸ்ட் சார். ஸோ ஃபைனல் டச்சாக வந்து நாங்கள் வந்து கலக்கி சொல்லியிருக்கோம். ஸோ எதை சாப்பிட்டா கடைசியாக கலக்கியோட முடிக்கிறது தான் வந்து ஒரு வரமுறை. என்ன ரோசன்? ஸோ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அக்கா அப்படியே வாயில் போடுவாங்க. விமலன் அக்கா உண்ணா ரெண்டு பட்டர் சேவக்கா. போதுமா பூவா? சரி நான் போய்ட்றேன். பை 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 பை. தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னென்னா மழை பெய்யுது, அதனால் கேமராவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் வாட்டர் ப்ரூஃப்லேருந்து. ஸோ ஆஃப்டர் ஹெவி டின்னர் நாங்கள் வந்து டெசர்ட்டுக்கு போகிறோம். ஸோ வாங்க அடுத்தது டெசர்ட்டுக்கு போவோம். இப்படி சாப்பிட்டே இருக்க சாப்பாட்டு நாங்கள் சொல்லாமல் இருந்தால் சரி. இதுவும் அக்கா கடை மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்து 40 ருபீஸ் 50 ருபீஸ்லாம் வந்து பாதாம் குடிக்க ஆரம்பிச்சு, இப்போ வந்து ஸ்பெஷல் பாதாம் வந்து 70 ருபீஸில் வந்து நிற்குது. ஸ்பெஷல்லாம் லைக் உள்ளே வந்து பெரிய பெரிய பாதாம் பீஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி அமேசிங்காக இருக்கும். ஒரு நல்ல டெசர்ட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து வரக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.